வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பாத்தீங்க இன்னைக்கு நம்ம சேனல் எங்க வந்திருக்கோம், எந்த ப்ராஜெக்ட் பத்தி ரிவ்யூ பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, மேடவாக்கம்ல நல்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல, மேடவாக்கம் பாபு நகர் இபி ஆபீஸ் அடுத்த ஆர்ஜி நகர்ல தான் இந்த பிளாட் ப்ராஜெக்ட் நம்மளுக்கு லொகேட் ஆயிருக்கு. இந்த பிளாட் ப்ராஜெக்ட் டோட்டலாவே மூணு வீடு தான், ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு வீடுங்க, மொத்தமாவே மூணு வீடு கொண்ட அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் இந்த பிளாட் ப்ராஜெக்ட். நம்மளுக்கு ஒரு கார்னர் பிளாட், சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட்ல தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. பிளாட்டுக்கு முன்னாடி இருக்க ரோடு 24 feet ரோடு தான், அதே மாதிரி பிளாட்டுக்கு முன்னாடி இருக்க ரோடு ஒரு டெட் அண்ட் சீட் தான், முட்டு சந்த ரோடு தான், இந்த ஸ்ட்ரீட்ல இருக்க பீப்புள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பிளாட் ப்ராஜெக்ட் ரெடி டு மூவ் ஸ்டேஜில் ரெடியாக இருக்குங்க. வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு இந்த ஃப்ளாட் ப்ராஜெக்டை ஃபுல்லாகவே பார்த்துடலாம். நிறைய பேர் ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருப்பீங்க, அப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க. இந்த ஃப்ளாட் ப்ராஜெக்ட்டில் மொத்தமாகவே மூணு வீடு தான், ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு தான், எல்லா வீடுமே சேம் சைஸ் சேம் பில்டப் தான், எல்லா வீடுமே நமக்கு 2 BHK தான். இந்த காரிடாரில் உங்களுக்கு 2 BHK ஃப்ளாட் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. இந்த ஃப்ளாட் ப்ராஜெக்ட் நீங்கள் மொத்தமாக வீட்டு ரெண்ட் விட்டிங்கன்னா மொத்தமாக மூணு வீடு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மாதம் 45,000 to 50,000 உங்களுக்கு வருமானம் கிடச்சிருங்க. கார்னர் பிளாட்னால ரெண்டு பக்கமும் கேட்டு கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிட்டு ஃபுல்லாக பார்க்கிங் வந்துடும், மூணு வீட்டுக்கும் மூணு கார் பார்க்கிங் வந்துடும், நம்ம ஃப்ளாட்டாக நம்பர் போட்டு பார்க்கிங்கில் மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு பெரிய கார் ஸ்டாப் பண்ணது போக தாராளமாக ரெண்டு பைக் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்லி ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் நம்மளுக்கு 3rd floor போகிற வரைக்கும் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் நல்ல ஒரு பிராண்டட் லிஃப்ட் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் இண்டிவிஜுவல் போர் இருக்குது, சம்ப் இருக்குது, செப்டி டேங்க் இருக்குது, சோக் ஃபிட்டுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஒரு ஒரு வீட்டுக்கு இண்டிவிஜுவல் 3 phase CB வந்துருங்க, காமன் ஏரியாவுக்கு தனி மீட்டர் வந்துடும். சிசிடிவி ஃபெசிலிட்டி கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து அப் டு டெரஸ் வரைக்கும் போட்டு கொடுத்துருக்காங்க. செப்டி டேங்க் கெப்பாசிட்டி 14,000 லிட்டர்லையும் சம்ப் கெப்பாசிட்டி 12,000 லிட்டர்லையும் கொடுத்துருக்காங்க. ரெட் பிக்ஸ் கன்செஷன் தான், செங்கலில் கட்டப்பட்ட அப்பார்ட்மெண்ட் பாஜ் தான் இது. நம்மளுக்கு ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு தாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரைவசியாக இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. மெயின் டோர் மட்டும் சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, லாபி மாதிரி இந்த இடத்துல செல்ஃப் கொடுத்து கல்பா கல்ல போட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய செல்ஃப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உட்ல கவர் பண்ணிட்டு செப்பல் சண்டை வச்சுக்கலாம், நீங்கள் என்ன திங்ஸ் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதனா வேஸ்டேஜும் போட்டு வச்சுக்கலாம். லிஃப்ட் பக்கத்திலே நம்மளோட வீடு இருக்கிறதுனால நீங்கள் ஏதாச்சும் வெயிட்டான திங்ஸ் லிஃப்ட்டில் கொண்டு வரீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே கொண்டு போயிடலாங்க. மெயின் டோர் நார்த் ஃபேசிங் பார்த்தா இருக்கு, மெயின் டோருக்கு முன்னாடி சேஃப்டி கில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் டீக்குள்ள ஃபஸ்ட் குவாலிட்டி டோர் வந்துருங்க. உள்ளே வந்த உடனே நம்மளுக்கு ஹால் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஹாலோட சைஸ் 18x10 18x10 நல்ல ஒரு பெரிய ஹாலாக தான் இருக்குது. லிவிங் கம் டைனிங்காக கொடுத்துருக்காங்க. ஹாலே ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கில்லோட இருக்குது. இந்த ஃப்ளாட் ப்ராஜெக்ட்டில் வர மூணு வீட்டில் மட்டும் ஹாலில் மட்டும் ஃபால்ஸ்லிங் ஒர்க் பண்ணி ஸ்பாட்லைட்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. ஃப்ளோரிங் எல்லாமே வெட்டி பெரியஸ் தான் போட்டிருக்காங்க. ஃப்ளோரிங் பார்க்க கிரானைட் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது. சொல்ல மாதிரிட்டேன், சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரங்க, உங்களுக்கு என்ன பண்ண தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் ஒருத்தர் ஆயிடுங்க. ஸ்ட்ரைட்டாக தெரியுது பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு டிவி யூனிட் ஏரியா. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ போக போக இந்த ஃப்ளாட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது கிச்சனுங்க, கிச்சனோட சைஸ் 8x10 கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஃபேசிங் சவுத் ஈஸ்ட் பார்த்தா இருக்கு. கிச்சன்லேயே ஒரு யூபிவிசி விண்டோ வித் கில்லோட இருக்கு. லாஃப்ட் செல்ஃப் எல்லாமே செல்ஃப் கடப்பகல தான் போட்டு கொடுத்துருக்காங்க. கிச்சன் மேடம் கிரானைட் ஃபினிஷில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டைன்லெஸ் ஸ்டீல் ஒரு சிங்க் இருக்கு. லேடிஸை பொறுத்த வரைக்கும் கிச்சன் நல்ல பெருசாக ஸ்பேசியாக இருக்கும்னு நினைப்பீங்க. இந்த கிச்சன் நம்மளுக்கு அப்படி தான் இருக்குது. கிச்சன்லேருந்தே நமக்கு ஒரு பால்கனி வந்துருங்க. பால்கனியில் ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியோட சைஸ் 9x4 இருக்குது. இந்த பால்கனியில் உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் குள்ள ப்ரொவிஷன் இருக்குது. பால்கனி ஃபுல்லாக சேஃப்டி கிரில்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் ரொம்ப சேஃபாக இருக்கும். பால்கனியில் கொடுத்துருக்க சேஃப்டி கிரில் ஓப்பன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சால்ட் கண்டன் வாட்டருக்கு தண்ணி ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கும் சின்னதாக ஒரு பயம் இருக்கும், மழை பெஞ்சா இந்த இடத்துல தண்ணி லாகாய் நிற்குமான்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயர் 2023 ஃப்ளட் வந்த போட 2015 ஃப்ளட் வந்த போட இந்த ஏரியாவில் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகலை. இந்த ஃப்ளாட்டை நீங்கள் சைட் விசிட் வந்து பார்க்கும்போது இங்கே இருக்க பீப்புள்ஸ் கிட்ட விசாரிச்சு பார்த்து இந்த ஃப்ளாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஹாலிலேருந்து ஒரு காமன் பாத் மாதிரி வாலில் எலிவேஷன் டைல் ஸ்டோன் ஃபினிஷில் ஒட்டியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. வெளியே ஒரு வாஷ் மிஷின் வந்துடும். பாத்ரூம் டோர் பிவிசி டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. வால்டைஸ் 8 feet ஒட்டியிருக்காங்க. ஒரு வெண்டிலேட்டர் வந்துடும். இந்த பாத்ரூம் நீங்கள் வேஸ்டேஜ் போட்டு வைக்கிற மாதிரி ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ட்ரை ஏரியா வெட்டேரியா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவரட் ஜாகர் ஃபிட்டிங்ஸ் தான். டேப் பாயிண்ட், வாட்டர் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். இந்த 2 BHK ஃப்ளாட்டில் வர ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் டோர் பட்டாக்கூட் ஃபஸ்ட் குவாலிட்டி டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் டோர் லாக்ஸ் ஆகட்டும், மெயின் டோர் லாக்ஸ் ஆகட்டும், எல்லாமே குவாலிட்டியான டோர் லாக்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 10x10 10x10 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் இருக்குது. லாஃப்ட் செல்ஃப் எல்லாமே வந்துடும். செல்ஃப் கடப்பகல தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் ரெண்டு யூபிவிசி விண்டோ வித் பில்லோட இருக்குது. எல்லா பெட்ரூம்லையும் நம்மளுக்கு ஏசி பாயிண்ட் வந்துடும். ஹாலி நம்மளுக்கு ஏசி பாயிண்ட் இருக்குங்க. இந்த 2 BHK ஃப்ளாட்டோட பில்டப் 861 பில்டப்ங்க. யூடிஎஸ் 322 யூடிஎஸ். ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு தான், மூணு ஃப்ளோர்லையும் இதே வீடு தான், சேம் சைஸ் சேம் பில்டப் தான். இந்த 2 BHK ஃப்ளாட்டில் வர செகண்ட் பெட்ரூம் பார்த்தலாம். பெட்ரூம் டோர் பட்டாக்குள்ள ஃபஸ்ட் குவாலிட்டி டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 13x10 13x10 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் இருக்குது. இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமில் ரெண்டு யூபிவிசி விண்டோ வித் கில்லோட இருக்குது. லாஃப்ட் செல்ஃப் எல்லாமே வந்துடும். செல்ஃப் கடப்பகல தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இதே ஃப்ளாட் மாதிரி தான் உங்களுக்கு செகண்ட் ஃபோர் 3rd floor ஃப்ளாட் வரும். சேம் ஃப்ளாட்டு தான். இந்த பெட்ரூம்லேயும் நம்மளுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடும். பாத்ரூம் டோர் பிவிசி ஃபஸ்ட் குவாலிட்டி டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் 4x10 கொடுத்துருக்காங்க. வால் டைஸ் 8 feet இருக்கு ஒட்டிருக்காங்க. ஒரு வெண்டிலேட்டர் வந்துடும். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவார் அண்ட் ஜாகர் ஃபிட்டிங்ஸ் தான். டேப் பாயிண்ட், வாட்டர் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். ட்ரை ஏரியா வெட்டேரியா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பாத்ரூமில் இன்னும் ஃபிட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த ஸ்டேஜில் இந்த ஃப்ளாட்டை நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சதா நீங்கள் புக் பண்ணுற மாதிரி தான். உங்களுக்கு பிடிச்சாமல் நீங்கள் சூஸ் பண்ணி ஃபிட்டிங்ஸ் பண்ணிக்கலாங்க.
இந்த ஃப்ளாட் ப்ராஜெக்ட்ல மொத்தமாவே நம்மளுக்கு மூணு வீடு தாங்க. ஸ்ட்ரீட் ஃபுல்லா கார் பார்க்கிங் வந்துடும், ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு தான். இந்த ப்ராஜெக்ட் நீங்க மொத்தமா வாங்குற மாதிரி வாங்கிக்கலாம். வாங்கி உங்களுக்கு ரெண்டல் விடுற ஆசை இருக்கனால ரெண்டல் விடலாம், இல்ல நீங்க தனித்தனியா பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் சிங்கிள் சிங்கிள் ஃப்ளாட்டாவும் நீங்க வாங்கிக்கலாம். இந்த பில்டிங்கை நீங்கள் மொத்தமாக வாங்கி உங்களுக்கு பிஜி ஹாஸ்டல் பண்ணுற ஐடியா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டு விடுற மாதிரி இருந்தாலும் ரெண்டு விடலாம். இந்த எல்லாம் ரெண்ட்டுக்கு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது. டூ பிஹெச்கே ஃப்ளாட்டோட ரெண்ட்லாம் இங்கே விடுறது வந்து பார்த்தீங்கன்னா 15,000-16,000 வரைக்கும் ரெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஃப்ளாட் ப்ராஜெக்ட்டில் மொத்தம் மூணு வீடுங்க. ஒரு சிங்கிள் ஃப்ளாட்டோட ரேட் ஓனர் சொல்கிறது 56,56,00,000 ஸ்லைட்லி ப்ரைஸ் நெகிஷபிள், அது வந்து ப்ரைஸ் நெகிஷபிள் பண்ணி கொடுக்கலாம் சொன்னாங்க. அடிஷனல் காஸ்ட்டு உங்களுக்கு ஜிஎஸ்டி, இபி, கார் பார்க்கிங், ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு வந்துருங்க. CMDA அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட். சப்போஸ் நீங்கள் பேங்க் லோன் போகிற மாதிரி இருந்தால் 85% வரைக்கும் நீங்கள் பேங்க் லோன் போகலாம். நல்ல ஒரு டீசென்டான லொக்கேஷன் தான் இந்த ஃப்ளாட் ப்ராஜெக்ட் நம்ம லொக்கேட் ஆயிருக்கு. தேங்க்யூ ஃபார் ஏபிஎம் ஹோம்ஸ்.